வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபிரண்ட்ஸ் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது த ரொமான்டிக்ஸ் அப்படின்ற டாக்கு சீரீஸோட ரிவ்யூ. இந்த டாக்கு சீரீஸ் எதை பற்றியது அப்படின்னா, பாலிவுட்டோட எவல்யூஷனை சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. அதாவது 1960 காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வர பாலிவுட் இண்டஸ்ட்ரி எப்படிலாம் எவால்வ் ஆயிருக்கு, அண்ட் அந்த எவல்யூஷனுக்கு யாஷ் சோப்ரா அண்ட் ஃபேமிலியோட பங்கு என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரி தான். இந்த டாக்குமெண்ட்ரியில் மொத்தமாக 4 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட ஒரு 1 hour போகும். ஒரு மீடியம் சைஸ் டாக்குமெண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். இந்த டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. பாய்காட் பாலிவுட் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு விதமான பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். அதாவது யாஷ் சோப்ரா 1959 தன்னோட மொத படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதில் தொடங்கி என்னென்ன மாதிரியான படங்கள் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் அதனால் பாலிவுட் இண்டஸ்ட்ரி எப்படி எவால்வ் ஆச்சு, அதை தொடர்ந்து அந்த லெகசியை அப்படியே அவரோட பையனான ஆதித்யா சோப்ரா எப்படி ஃபாலோ பண்ணுறாரு, அண்டு அவர் எப்படி பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 படங்களை பற்றி நான் பேசலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், 1989 ரிலீஸ் ஆன சாந்தினி அப்படின்ற படம். இந்த படம் தான் ஸ்ரீதேவி பாலிவுட்ல என்டர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். காதல் படங்களும் கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக இருந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து யாஷ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னா டிடிஎல்ஜே. இந்த படம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் அமைச்ச படம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைய வரைக்குமே வந்துட்டு அதிக நாட்கள் ஓடின ஒரு படம்னா கண்டிப்பாக இந்த படம் தான். இந்த படத்தை ஆதித்யா சோப்ரா தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். இவரோட டெபியூ மூவியே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் ஒரு யங் டீம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அண்ட் இந்த படத்தில் ஷாருக்கோட அந்த கேரக்டர் டிசைன் அப்படின்றது நிறைய படங்களில் அதுக்கப்புறம் காப்பி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் சம்திங் சம்திங் படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஜெயம் ரவியோட கேரக்டர் அப்படின்றது இந்த கேரக்டர் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த ராகுல்ங்கிற கேரக்டர் அவ்வளோ அட்ராக்டிவான ஒரு கேரக்டராக இருக்கட்டும், ஒரு ட்ரெண்ட் செட்டர் மூவியாக தான் இந்த படமும் இருந்துச்சு. இதை தொடர்ந்து இந்த யாஷ் ராஜ் ஃபேமிலி கிட்டேருந்து வந்த இன்னொரு படம் அப்படின்னா தூம் சீரீஸ் தான். தூம் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான போலீஸ் அண்ட் தீப் ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாலிவுட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு மேக்கிங் பார்த்துருப்பீங்க, பட் இவங்க பயங்கர சூப்பராக எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பைக் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய பேர் கிரேஸ் ஆனதுக்கு அந்த படம் தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர ஸ்டைலிஷனாக நிறைய பைக்ஸ் அதில் கொண்டு வந்திருப்பாங்க, அண்ட் ஒரு எயிஸ்ட்டை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியும் அப்படின்றத அன்னைக்கே அவங்க காட்டிட்டாங்க. இன்னைய வரைக்குமே நிறைய பேர் அதை காட்டுறதுக்கு தடுமாறுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் சொல்ல போகிற கடைசி படம் அப்படின்றது வந்து சக் தே இந்தியா தான். ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னாலே அவர் ட்ரெண்ட் செட்டராக அமைஞ்ச படம் அந்த படம். இன்னைய வரைக்குமே சக்தேல வரக்கூடிய நிறைய டெம்ப்ளேட்டை நிறைய படங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிகிலாக இருக்கட்டும், கனவாக இருக்கட்டும், ஒரு கோச் எப்படி இருக்கணும், அண்ட் ஒரு டீமை எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்க ஒரு படம். இதை தொடர்ந்து அந்த யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் அப்படின்றது எப்படி உருவாச்சு, அண்ட் யாஷ்ராஜ் ஸ்டூடியோஸ் எப்படி உருவாக்கப்பட்டது, அதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அண்ட் நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவங்களோட பசங்க எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அண்ட் யாஷ்ராஜோட அந்த மறைவு அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்டுமே இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே வந்துட்டு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஸ்டார்ஸ் வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு காரணம் இவங்களால பெனிஃபிட் ஆனவங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே அவ்வளோ வேற பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஷாருக் கானாக இருக்கட்டும், சைஃப் அலி கானாக இருக்கட்டும், ரித்திக் ரோஷன், அபிஷேக் பச்சன், ராணி முகர்ஜின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ பேர் இதில் வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க. சொல்லப்போனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்குமெண்ட்ரியாக தான் இருந்துச்சு. இந்த டாக்குமெண்ட்ரியை ஸ்மிருதி முந்த்ரா அப்படின்றவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல எஃபர்ட். நெகட்டிவாக எனக்கு பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு விதமான ஹை மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு அடுத்து அதுக்கான பதில் அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரியை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஹை மூமெண்ட்ஸ் எதுவுமே இதில் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப பிளெயினாகவே ஒரு ஹிஸ்ட்ரியை சொன்ன மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் இருக்கும். மற்றபடி இந்த டாக்குமெண்ட்ரியில் எனக்கு பெருசாக நெகட்டிவ்ஸ்னு தோணவே இல்லை. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள், ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். என்னோட ரேட்டிங் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 3.5/5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.